मीरा ஒரு வேளை இது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுனா வித்யாலயாவோட கனவு சீக்கிரமா நிறைவேறிடும் மீரா நாம இத சீக்கிரமா நிறைவேத்தி ஆகணும் முழு முயற்சி செய்வோம் அண்ணா இந்த கனவோட சேர்த்து உனக்கு இன்னொரு கனவும் இருக்கு நீ அதை நிறைவேத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அண்ணா என்ன நம்ப உன்னோட இந்த கனவால உனக்கு மட்டும் இல்லனா எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்க எனக்கு தெரியும் உன் முகத்துல இருக்கிற இந்த சந்தோஷம் இருக்கே இது எப்ப வரும் தெரியுமா மத்தவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும் போது தான் அண்ணா இப்ப எங்க எல்லாருக்குமே தெரியும் உனக்கு பாட்டுனா எவ்வளவு பிடிக்கும்னு நீ உன்னோட திறமைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பலையா அண்ணா என்ன நம்பினா அந்த கடவுள் இருக்கார்ல அவர் எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கிறது இல்ல உன்ன மாதிரி திறமைசாலிகளுக்கு தான் கொடுப்பாரு அதனால நீ உன்னோட இந்த திறமைய வீணடிச்சிராதண்ணா அது மட்டும் இல்லாம எனக்கு முழு நம்பிக்கை இருக்குனா நீ கண்டிப்பா முன்னேறி போவ பெரிய அளவுல வெற்றி அடைவ உன்னோட வெற்றியால எனக்கு அம்மாவுக்கு பாட்டிக்கு கௌசல்யாண்டிக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு பெருமையா இருக்கும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கிராமத்துல இருக்கிறவங்க உன் பேரை சொல்லி தான் அறிமுகப்படுத்திக்குவாங்க உன்ன நினைச்சு இந்த கிராமம் உன் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் பெருமை பண்ணணும்னு நீ நினைக்கலையாண்ணா சொல்லுண்ணா நீ உன்னோட கனவுக்கு ஒரே ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க போறது இல்லையா யா அண்ணனா இப்படி எல்லாம் இருக்கணும் யா அண்ணனா இந்த உலகத்துல பெஸ்ட் எவ்ளோ நிம்மதியா இருந்த நம்ம வாழ்க்கை இப்ப சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு ஆமாப்பா வந்துட்டாளா இன்னைக்கு பயிற்சி முடிஞ்சிருச்சா அது ஏன் கேக்குறீங்க அந்த முட்டாள் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா நான் பாடகியாகிறது சாத்தியமே இல்லன்னு நான் எவ்ளோ உழைச்சி பயிற்சி பண்ண அதுக்கு இதுதான் பலனா அந்த ஆளை விட போறது இல்ல அப்டினா அம்மா அதாவது என்னியோட உங்க பயிற்சி முடிஞ்சிடுச்சா அதாவது நாளையில இருந்து நீங்க பாட்டெல்லாம் பாட மாட்டீங்கல்ல இல்ல 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 பயிற்சி என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ இதுக்காக என்னோட கனவு விட்டு கொடுக்க முடியுமா நாட்டம் எனக்கு என்ன தோணுதுனா இந்த மாஸ்டருக்கு பாட்ட பத்தி எல்லாம் பெரிய அளவு கொண்ணு தெரியாது போல இருக்கு சரியான டொக்க மாஸ்டர் இப்போ நான் ஒரு புது மாஸ்டர் தேட போறேன் அவருக்கு தெரியும் என்னோட அருமை என்னன்னு என்னோட இந்த இனிமையான குரலை தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே இந்த சுவரமுள்ள ஒரு குரல் கடவுளோட அன்பளிப்புல அப்படியே எனக்கு மாஸ்டர் கிஸ்டர்லாம் தேவையில்லை ஆனா என்னன்னா பயிற்சி செய்யும் போது மாஸ்டர் இருந்தார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னோட இனிமையான குரலை கேட்டு என்னை பாராட்டுவாரு அப்புறம் பயிற்சி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் நான் இப்பவே ஒரு புது மாஸ்டரை தேட போறேன் ஒரு நிமிஷம் பாருங்க அம்மா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க உங்களோட பயிற்சியை தொடர கூடாது ஏன்னா உங்களோட குரல் கேட்டு போயிடுச்சுல அதுக்கு அதுக்குன்னா அது இது ஒரு அறிகுறிமா உங்களோட கடவுள் என்ன சொல்றாருன்னா இனிமே நீங்க பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றாரு இத பாருங்கமா நான் சொல்றதை கேளுங்க முதல்ல உங்களோட சித்தார் காணாம போயிடுச்சு அதுக்கு அப்புறம் உங்க மாஸ்டர் ஓடி அதாவது போயிட்டாரு மாஸ்டர் ஓடி போயிட்டாரு இப்போ உங்களோட குரலும் கேட்டு போயிடுச்சுல என்ன சொல்றீங்க அம்மா இது எல்லாமே ஒரு அறிகுறி தான் நீங்க உங்களோட கனவை விட்டுட்டு வேற ஏதாவது கனவை தேடி ஆகணும் இல்லனா நீங்களே சொல்லுங்கமா உங்களோட கடவுள் உங்களுக்கே இந்த மாதிரி செய்ய போறாரு